கேரளா படங்கள் மேலே ரொம்ப ஆர்வம், அது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும். எப்படி தெலுங்குல ஒரு கிளாசிக் மூவி வந்தா, கன்னடத்தில் ஒரு கிளாசிக் திதி மாதிரி வந்தா, நான் அந்த மாதிரி மலையாளத்தில் டூ மச் ஆஃப் கிளாசிக் மூவிஸ், அது ரொம்ப நான் சால்ட் அண்ட் பெப்பர் தட்டத்தின் மறையத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி விஸ்காம் படிக்கும்போது ஜான் ஆப்ரஹாமோட அக்ரஹாரத்தின் கழுதை, அனுர் கோபாலகிருஷ்ணனோட மதில்கள், அவங்கிருந்து படம் போட்டு போட்டு காட்டிகிட்டே வருவாங்க. ஸோ ஒரு ஒரு விஸ்காமில் எனக்கு அவ்வளோ படங்கள் வந்து ஞாபகம் இருக்குது. நான் பர்சனலாக இந்த சால்ட் அண்ட் பெப்பர், தட்டத்தின் மறையத்து, அப்படி வந்த தொடர்ந்து படங்கள், கம்பெனி பாடம், தொடர்ந்து எல்லா நல்ல படமும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் மை ஆல் டைம் ஃபேவரேட் இஸ் கும்பலாங்க நைட்ஸ். அந்த படம் மாதிரி ஒரு படம் வருமானே எனக்கு தெரியல. அந்த வருஷம் ஆஸ்கார் நாமினேட் பண்ணும்போது இந்த படத்தை ஏன் அனுப்பலை அப்படின்னு பயங்கரமாக வருத்தப்பட்டிருக்கேன் நான். லவ் யூ ஆல், உங்களை எல்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. முதல்ல வந்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு முறை இங்கே வரும்போது வந்து உங்களோட பேரன்பு நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது, இந்த முறை மகாராஜா படத்துக்காக வந்து பார்க்கும்போது முதல்ல அது ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ഹൃദയത്തിലേക്ക് കയറ്റിയിരിക്കുന്നത് പതിവ് പോലെ മലയാളം ഓഡിയൻസിന് ഭയങ്കര ഇഷ്ടമാണ് തമിഴ് സിനിമകളെ വെൽക്കം ചെയ്യാനും നല്ല പടങ്ങൾ ആസ്വദിക്കാനും. നല്ല സബ്ജക്റ്റൊന്നുമില്ല, അതിന് പുറമെ കമേഴ്ഷ്യൽ വളരെ മാസ് മസാലയുള്ള പടങ്ങൾ വരെയുള്ള വളരെ നന്നായിട്ട് ഓടിയ ചരിത്രമുണ്ട്. പക്ഷേ ഇതെല്ലാം കൂടെ ഒന്നിച്ച് കലർന്ന ഒരു ഒരു പടമാണ് മഹാരാജ. ആൻഡ് മോർ ദൻ എനിത്തിങ്, ഞാനൊരു മലയാളിയാണ്, എനിക്കറിയാം എത്ര ഇഷ്ടമുള്ളൊരു ഒരു നടനാണ്, ഒരു ആർട്ടിസ്റ്റാണ് വിജയ് സേതുപതി എന്നുള്ളത്. ആൻഡ് വി ഓൾ ലവ് ഹിം, ഐ ലവ് ഹിം, ആൻഡ് ഐ എം സോ ഹാപ്പി ദറ്റ് ദിസ് ഫിലിം ഇസ് റിയലി ബീങ് വെൽക്കംഡ്. ഇറ്റ് ഓൾസോ ബീങ് സ്പെഷ്യൽ ദറ്റ് ഇറ്റ് ഇസ് ഹിസ് 50th ഫിലിം. ഒരു മലയാളിയായിട്ട് ഇതിൻ്റെ ഒരു ഭാഗമാവാൻ കഴിഞ്ഞതിൽ എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. ഒരുപാട് കാലത്തിന് ശേഷമാണ് ഒരു നല്ല സിനിമ എനിക്ക് തമിഴിൽ ചെയ്യാൻ പറ്റിയത്, അതിൻ്റെ ഒരു ഭാഗമാവാൻ പറ്റിയത്. തമിഴിൽ ഒരുപക്ഷെ ആദ്യമായിട്ടായിരിക്കും ഒരു ഒരു സൂപ്പർ ഹിറ്റ് ഫിലിമിൻ്റെ ഒരു ഭാഗം എനിക്കാകാൻ കഴിഞ്ഞത്. സോ എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം ദിസ് ഇസ് എ വെരി വെരി ബിഗ് ഓപ്പണിംഗ് ഫോർ മീ. ഐ താങ്ക് ദി എൻറ്റയർ ടീം ഫോർ ദിസ് ഓപ്പർച്യൂണിറ്റി. നിതിലൻ ഇസ് എ ഫിനോമിനൽ ഫിലിം മേക്കർ. അദ്ദേഹത്തിൻ്റെ കഥ പറയുന്ന രീതി, സ്ക്രീൻ പ്ലേൻ്റെ ഒരു രീതി, ആൻഡ് ഫിലോമിൻ ഓഫ് കോഴ്സ് ദി എഡിറ്റർ, യു ഓൾ നോ, ആൻഡ് നിങ്ങളെല്ലാവരും മനസ്സിൽ കേട്ടിരിക്കുന്ന ഒരു ഒരു പേരാണ് ഫിലോമിൻ. ആൻഡ് ഹീസ് യു നോ ഹീസ് ദി എഡിറ്റർ ഓഫ് ദി ഫിലിം. ഐ റിയലി വിഷ് യു വാസ് ഹിയർ ടു സേ ഹൈ ടു ഓൾ ഓഫ് യു. But nevertheless, I'm really happy to have done this film and to bring it here to Kerala. And I want to thank you all from the bottom of my heart for making it such a cinema. Vidharan Jeeva, idhethunde nandi arikkunnu for everybody, press, media, for all your support and for the turnout, amazing turnout. Thanks to all of you for coming here and welcoming all of us. Thank you. அவன் படம் பார்த்துட்டான், அவனுக்கு படம் பிடிச்சது. எங்களோட படம் பார்த்து ஒருத்தர் பேசினா நல்லா இருக்கும்ல. ஏ, நீ ரெண்டு வார்த்தை சொல்றான். எனக்கு விஷ்ணுவோட படம் ரொம்ப பிடிச்சது. மிஸ் ராவத்த நான் பார்த்து யாரும் எனக்கு ரெஃபர்லாம் பண்ணல. நான் ஒன்றா ஒரு வீட்டில் பார்த்துருக்கோம், ஒரு போஸ்ட் வந்து ஒரு ரொம்ப டால் கையும் ஷார்ட் கௌரியும் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஜென்ரலாக இன்றைக்கி வந்து நமக்கு இந்த அமேசான் இல்லை ஓடிடி இங்கே இந்த நெட்ஃப்ளிக்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு படம் பார்க்குறதுக்கு யாராவது ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த படம் இருக்குது, இந்த லாங்குவேஜில் வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. எனக்கு சில சமயம் ரொம்ப ரேண்டம் மாசம் படம் பார்க்கலான்னு உட்காருவேன். அது என்ன பிரச்சனைனா, இந்த ஃப்ளைட்டில் வீட்டிலலாம் உட்காந்து ஏதாவது படம் பார்க்கலாம்னு உட்காரும்போது எந்த படம் பார்க்கலாம்னு தேடி தேடி டயர்டாகிடுவோம், அப்புறம் படமே பார்க்க மாட்டோம். ஃப்ளைட்டில் அதில் ஊர் வந்து சேர்ந்துடும்.
ஸோ இந்த படத்தை வந்து ஓகே நம்ம பார்த்தோடனே இந்த படம் எதை பண்ணுது, நம்ம வில் வாட்ச் த ஃபில்ம்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாட்ச்ட் இட். அந்த ஐ டோன்ட் நோ, நான் எதுவுமே யோசிக்காமல் பார்த்தேன். ஐ டோன்ட் நோ த டைரக்டர், ஐ டோன்ட் நோ த ஹீரோ, ஐ ஜஸ்ட் நோ தட் கௌரி ஆக்டட் இன் மை ஃபில்ம் 96. ஸோ அப்படி ஜென்ம ரேண்டமாக பார்த்த படம் தான் மிஸ்ல் ட்ராவத்தர். ஐ ஜஸ்ட் லவ் இட். அப்போ அந்த பையன் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணேன், அப்புறம் அவனை கூப்பிட்டு பேசினேன். அண்ட் ஹி வாஸ் மோர் ஸ்வீட், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவனை கூப்பிட்டேன், எனக்கு எதாவது கதை தாஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்தான், இங்கே வர மாதிரி ஒரு பெரிய மெசேஜ் போட்டான். ஸோ எல்லா இடத்துக்கும் போய் நாங்களே இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரிப்பீட்டேஷன் அப்படி தான் இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும் இவ்வளோ ஈக்குவலாக வந்து அதுக்கு படத்தை ரிசீவ் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஓரளவு ஓடிடும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். ஓகே, அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் நிஜமாக எதிர்பார்க்கல. அது அது எல்லா இடத்துலையும் இருக்கிற மக்கள், ப்ரெஸ், மீடியா, எவ்ரிபடி, அவங்க தான் முக்கியமான காரணம். இனிமேலும் இந்த படத்தை பற்றி எதுவும் பேசுகிறதுக்கும் எங்கிட்ட வார்த்தை இல்லை. உங்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் முடியுது, அது தவிர என்கிட்ட எதுவும் இல்லை. பட் நாங்கள் எல்லாருமே வழக்கமாக ஒரு படம் ஹிட் ஆகும்போது ப்ரொடியூசருக்கு, டைரக்டருக்கு, ஹீரோவுக்கு, ஹீரோயினுக்கு, மெயின் காஸ்ட்டுக்கு பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பெனிஃபிட், ஒரு 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 அடையாளம் அதிகப்படுத்திருக்குன்னு அர்த்தம், ஒரு ஐடென்டிட்டி கூடி இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேரையும் ஜனங்க கவனிச்சிருக்காங்க, அத்தனை பேரும் ஜனங்களோட மனசில் இருக்காங்க. அதுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் தரும். வளர நன்றி, தேங்க்யூ. இப்போ விஷ்ணு தேங்க்யூ. என்ன சொல்ல, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஆக்சுவலி. இட்ஸ் நாட் அபவுட் மீ, கண்டிப்பா இல்லை. நான் ஞானது எக்ஸ்பெக்ட் இல்லை, பெட்டர்னு அண்ணா என்னை விழிச்சிட்டு இவ்வளோ கேட்டிருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் மீ, இது இப்போ மகாராஜோட ப்ரொமோஷனாக. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மகாராஜா. என் படம் கண்டு பயங்கர ஒர்க் ஆகி, ஐ மீன் இடத்த இடத்து இருக்கிற ஒரு ப்ராப்பர் மாஸ் அண்ட் கிளாஸ் பர்ஃபெக்ட்லி பிளண்ட் செய்துட்டு ஒரு படம் என் கண்டில் இருந்தேன். டாப் ஆஃப் தட் ஆக்சுவலி குறை நமக்கு ஒருபாடு இங்கே கரையை ஒருபாடு சிரிக்க ஒருபாட் எக்ஸ்பிரஸ் செய்ய வேண்டாம். அது அத்தையும் டெப்த்தில் உட்கொண்டு ஆ ஸ்க்ரீனில் காணும்போத்தேக்கும் குறை அதிகம் அதினத்து பறையது போல தோணி. ரியலி லவ் தட் ஃபிலிம் ஆக்சுவலி. எல்லாரும் படம் காணதான. இட்ஸ் நாட் அபவுட் மீ. தேங்க்ஸ் விஷ்ணு. தேங்க்யூ. அவன் எம்பராஸ் பண்ணுறதா செயல்படுத்தும். தேங்க்ஸ் விஷ்ணு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர்ஸ். ஹி டோன்ட் டாக். ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். எஸ் ஒன்லி எக்ஸிக்யூட்ஸ். எஸ் சார். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். சார் உங்கள் பேர் என்ன சார்? யுவர் ஜென்டில்மேன் சார். யுவர் ஜென்டில்மேன் சார். Seriously, sir. I should learn this thing from you, sir. You know that clap, how much it made me happy. You are a true gentleman. Correct from the heart. Oh, then you are a great gentleman. Yes, sir. Yes, sir. Cute, illa. Narration vandu romba hard da. Personality vandu cute. இவன் வந்து சொல்லும்போது சில பேர் பேசும்போது நமக்கு தெரியும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஒரு காரணம் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு கவரப் இருக்கும். சம்டைம் ஈவன் மீ, ஏன்னா வென் வி எக்ஸ்பெக்ட் சம்திங், ஏதாவது ஒரு கவரப்பாக ஒன்று இருக்கும், டு ஹைட் ஹூ வி ஆர் அப்படிங்கிறது. ஏதோ சின்ன ஒரு லிட்டில் ட்ராமா இஸ் தேர். ஈ டோன்ட் ஹேவ் த ட்ராமா. இவன் சொல்லும்போது இவனுக்கு வாட் ஹேவ் இன் மை மைண்ட் மோர் தென் இம்ப்ரெஸிங் யூ, ஐ ஹவ் டு கன்வே இட் ப்ராப்பர்லி. ஏன்னா எழுதும்போது அதை யோசிச்சு எழுதுறாங்க. ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் ஒரு சீன் பிளே தான் வந்து ரொம்ப யோசிச்சு எழுதுறாங்க. பட் அதை அப்படியே அழகாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹீ ட்ரை மோஸ். தட் பிஹேவியர் இஸ் கியூட். தட்ஸ் வாட் ஐ சீ. ஓகே, வேற என்ன அதானா கரெக்டாக சொல்லிட்டேனா? தேங்க்யூ சார். இல்லை சார், எல்லா கதைக்குமே ஸ்கிரிப்ட் தான் சார் ஃபஸ்ட்டு ஹீரோயின். அது ஹீரோன்னு சொல்லணுமா தெரியல சார். இப்போது
இப்போ ஒரு படத்தில் மியூசிக் நடந்தால் மியூசிக் தான் ஹீரோன்னு சொல்கிறது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை சார். அது அவங்க போர்ஷன் சார். இப்போது என்னோட பொறுத்தவரைக்கும் சார், ஒரு படம் இப்போ ஹீரோ பெரியார்னா ஹீரோவோட மட்டும் படம் ஓடுறது இல்லை சார். எல்லாரும் எல்லா கேரக்டரும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா வேலையும், அதாவது இங்கே வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வேலையை ஒழுங்காக பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன் சொல்லுவாங்க. இப்போ எஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நான் வந்த வேலையை மறந்துட்டேன். ஆக்சுவலி எல்லாரும் நன்றி சொல்லணும் மகாராஜா இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மறந்துட்டு நான் வேறு எதுவும் பேசுகிறது. நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி, இந்த மகாராஜா அவ்வளோ பெரிய எமர்ஜென்சியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரளா மக்களுக்கு அனைவருக்கும் அவங்க படங்கள் இப்போ எவ்வளோ ரசிக்கணும் அதே மாதிரி அவங்கள அவங்களையும் ரசிக்கிறேன். லவ் யூ ஆல், தேங்க் யூ வெரி மச். ஐயா உங்களோட கொஸ்டின் கேளுங்க. இப்போது ஒரு ப்ரொமைஸ் க்ரியேட் ஆகி இதை எப்படி கொடுக்கலாம், இதை எப்படி பண்ணால் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும்னு ஒரு, அதுக்கு எனக்கு எப்பவுமே ஒரு ப்ரொமைஸோட சப்ளாட் ஸ்ட்ராங் சப்ளாட் ரெடி பண்ணுவேன், அது ரெண்டு மர்ஜ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு அது நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணால் கொடுத்து இன்ட்ரெஸ்டாக கொடுக்க முடியும், நீங்கள் பொறுத்துக்க இருக்கல, ஐ மீன் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கல, யூ அண்டர்ஸ்டாண்ட், மேட்ச் த ஃபாலோயிங் தமிழில் பொறுத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ராங் 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 கொடுத்துட்டு ரைட் ரைட் ரைட்னு ஆடியன்ஸுக்கு ஒரு சாய்ஸ், டைரக்டர் ஒரு சாய்ஸ், ஆடியன்ஸுக்கு ஒரு சாய்ஸ், டைரக்டர் ஒரு சாய்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். அது ஃபர்ஸ்ட் ஐடியா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ 14 வருஷம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால் இன்றைக்கி ஃபுல்லாக தான் சொல்லிட்டுருக்கணும். சும்மா ஒரு பேசிக் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி எல்லாம் பசில் எடுத்துருப்பேன், இந்த பசில் இந்த கண்டென்ட்டை இது மேலே ப்ளே பண்ணி பார்ப்பேன். அது ரொம்ப க்ரேஸியாக இருக்கும். இது இப்படியெல்லாம் கூட பண்ணுவியா நீங்கள் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொன்னேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மட்டும் இல்லை, நிறைய நிறைய இருக்கு. அந்த ஸ்டோரி பேட்டர்ன், நான் லீனியர் ப்ளே, ஆமா, இது ஒரு பேட்டர்னா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. இது என்னோட ஷார்ட் ஃபிலிம்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம், நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. அது ஒரு பிடிச்சிருக்கு எனக்கு. அது இப்படி பண்ணா எனக்கு அது ஒரு என்னோட ஸ்டைல நான் முத்திரை குத்த விரும்பலை. இது மாதிரி பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு டைம் எனக்கு ஒரு ரெண்டு தூக்கி போட்டு வேற பண்ணேன். பட் எல்லா கதைக்கும் இது ஷூட் ஆகணும் அர்த்தம் கிடையாது. நான் பாட்டு நான் அடிக்கடி நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன், காதல் படத்தை மிஷ்கின் சார் டைரக்ட் பண்ண படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பேன். அதை யோசிச்சு பார்ப்பேன், எப்படி இருக்கும், இப்படி ஃபஸ்ட்டு காலையே வரத்து நடந்து வராரு, அந்த கடையை காட்டுறாரு, இப்படியெல்லாம் மைண்டில் யோசிச்சு பார்ப்பேன். அந்த மாதிரி எல்லா கதைக்கும் எல்லோரும் ஷூட் ஆகும், எல்லாத்துக்கும் நான்லேயே ஷூட் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. அந்த டிமாண்ட் பண்ணால் நான் பண்ணிடுவேன். தெரிய இந்த ரெண்டு படம் ஷூட் ஆச்சு, அடுத்த போது நான்லேயே கிடையாது, லீனியர் தான் போக போகுது. ஸோ ஒவ்வொரு கதையும் டிபெண்ட்ஸ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஏன் வாழ்க்கையிலே நிறைய திங்ஸ் இருக்கு அந்த மாதிரி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது சார். ஒன்று இந்த படத்தில் இருக்கிற நான் லிவிங் திங்ஸ் வந்து நிஜமாகவே அந்த வீட்டோட கடவுள் மாதிரி செஞ்ச வேலை அப்படி. நான் ரொம்ப நாள் முன்னாடி பண்ணையார் பத்மின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் அந்த கார் தான் சார் ஹீரோ. ஓகே, அந்த படத்தில் நாங்கள் முடிச்சுட்டு நிறைய பேர் அந்த ஃபியட் காருக்கான ரிலேஷன்ஷிப் நிறைய பேர்ட்டு கேட்டோம். அதில் ரெண்டு விஷயத்தை வந்து நான் ரொம்ப அழகான ரெண்டு மூணு விஷயம் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது அவங்க சொன்னது எனக்கு. இப்போ நீங்கள் சொன்னோட ஞாபகத்துக்கு வந்து ஒன்று வந்து ஒருத்தர் வந்து சின்ன வயசில் அவங்ககிட்ட ஃபியட் கார் இருந்தது, அப்புறம் அவங்க வித்துட்டாங்க. இப்போ இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாரு, அவங்க அம்மா கூட்டிகிட்டு அந்த காரை வாங்கி அந்த காரில் உட்காச்சிக்கிட்டு அவங்க அப்பா கூட அவங்க போன ரவுண்டு போன அந்த தெருவுக்கெலாம் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அம்மாவுக்கு டைம் ட்ராவலில் அப்படியே பின்னாடி போய் பார்த்த மாதிரி இருந்துச்சான். ஸோ அந்த கார் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு காரை யூஸ் பண்ணுறதுக்காங்க அவங்க வந்து நம்புகிறாங்க அந்த காருக்கு உயிர் இருக்குன்னு. ஏன்னா எல்லோரும் ரிலேட்டிவ்ஸும் ட்ராப் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
லாஸ்ட் ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகிடுச்சான். ஸோ அதனால் அவங்க நம்பினாங்க அதுக்கு. இன்னொரு ஒரு ஒரு மோர் தென் 60 இயர்ஸ் யங் கப்புள் ஒருத்தங்க, அவர் சொன்னார், இந்த காரில் உட்காரும்போது எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் நடுவில் இந்த கியர் பாக்ஸுங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஸோ ஐ கேன் புட் மை ஹேண்ட் அண்ட் மை கார் அண்ட் ட்ரைவ் மை கார் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ் வந்து நம்ம இது இந்த இந்த ஆங்கிளில் சொல்லிட்டாங்க, இப்படி இப்படி பார்க்கலாம். வெதர் இட்ஸ் லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ், வென் யூ புட் ஸோ மச் ஆஃப் லவ் தட் நான் லிவிங் திங்ஸ் வில் கெட் அ லைஃப் அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க. ஸோ அது அது அந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு இருக்குது. நான் சம்டைம்ஸ் நான் லேட் நைட் போகும்போது என் காரோட பேசுவேன், நான் எனக்கு அது பிடிக்கும். நான் சில திங்ஸ் வந்து என் டேபிளில் இருக்கும், என் ஆஃபீஸில் என் வீட்டில் தான் இருக்கும், அது ரொம்ப நாள் அங்கே இருந்திருக்கும், ஒரு ஸ்டேஜ் மேலே அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். பட்டு நான் நினச்சிப்பேன் இந்த ஸ்பேஸ் எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை அந்த திங்ஸுமே இருக்குது. அதனால் ஐ கான்ட் சே தட் திங்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ் பிகாஸ் அதுவும் ரொம்ப நாள் அங்கேயே தான் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அங்கே வச்சிருவேன். ஸோ இது மாதிரி எனக்கு நிறைய எமோஷனல் திங்ஸ் நான் குட்டி குட்டி விஷயத்து மேலே இருக்கும். ஸோ ஐ டோன்ட் டூ தட். ஸோ நான் காரணம் இல்லை, பாவக்கும் நான் காரணம் இல்லை, என்னாச்சு நான் காரணம் இல்லை, அது ஓகே பேபி நான் காரணம் இல்லை, திஸ் லக்ஷ்மி நான் காரணம் இல்லை. அண்ட் இந்த மாதிரி வேறு ஹீரோக்களும் பண்ணியிருப்பாங்க, எப்படி என் மேல் நான் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏற்கனவே பண்ண மாதிரியோ இல்லை அது மாதிரி இருக்க திரும்பி பண்ணும்போது தான் சார் ரொம்ப கஷ்டம், ஏன்னா உங்களுக்கு பழைய சாயல் இல்லாமல் இருக்கணும். பட் ஒரு ஒரு விஷயத்தையும் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒருத்துக்கு பின்னாடி வேறு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, என்னாச்சு கிரீன் லாண்டும்போது அது எவ்ரி டைம் ஐ கோ டு தட் கிரவுண்ட், அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குமுதம் ஹாப்பி சொல்லும்போது எவ்வளோ குமுதா டல்லாக இருந்தாலும் என் இமேஜினேஷனில் குமுதா இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி சார். நானுபடுதன் பாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எவ்வளவோ என்னவாக இருந்தாலும் சரி, வெதர் மை பேபி இஸ் அரி ஒக்கே பேபி மட்டும்தான் அவனோட ஒரே விஷயம். ஸோ அதனால் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து ஒரு ஒரு டீப்பான மூண்ட் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் மறைச்சிட்டு தான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அது குக் பண்ணுறான் ஒரு ஸ்டோரியை. ஆனால் அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு பெரிய எமோஷ்னல் திங்ஸ் இருக்குது, அதை அவன் கண்ட்ரோல் பண்ணணும் ஒவ்வொரு முறையும். அவன் ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும் போதும் அவன் செத்துக்கிட்டே இருக்கான், அது அவனுக்கு ஈஸி இல்லை பார்க்கறது தான். அது நீங்கள் கடைசியாக சொல்லும்போது என்னவோ அது ஒரு முறையும் அவனுக்குள்ளே இருக்குது, அது ஒவ்வொரு முறையும் அதை ஓவர் கம் பண்ணி தான் அதை சொல்கிறான், அது அவனால் ஈஸியாக சொல்கிற விஷயம் இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொருத்துக்கும் பின்னாடி இது இருக்குது, இதை கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது, இது மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி சொல்ல முடியாது, சொன்னால் ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கு இதை என்ன பொறுத்தவரைக்கும் ஃபார் மீ ஹவ் ஐ ப்ராக்டிஸ், நான் ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணால் அதோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம், அதோட லைஃப் அதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் அதர்வைஸ் தெர் இஸ் நோ லைஃப். அது இருக்கிறதுக்கான அது சொல்கிறதுக்கான காரணம் இல்லாமல் எனக்கு டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், தட்ஸ் உண்மையு நினைக்கல சார். ஏன்னா துபாயில் அது பக்கத்து இதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஷேக் ஜாயத் ரோட் சார, அதில் நான் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து துபாயில் நாட்டாலோட சார், பத்தாக்கா வந்து செக் பண்ணுவாங்க சார். ஃபஸ்ட் டே போகும்போது பத்தாக்கா வந்து இல்லாமல் பிடிச்சிட்டாங்க, அப்புறம் என்னோடய பாஸ் வந்து அதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க, ஏன்னா ஒரு ஜாப்பு கொஞ்சம் இன்னொரு ஜாப் பண்ண முடியாது, அது ஃப்ரீ ஆஸ் பேப்பர், அதுக்கு அதை பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. பட் நான் வேறு ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துருந்தேன் சார். இந்த ரோட்டுக்கு பக்கத்துல இன்னொரு ரோட்டில் ஒரு கம்பெனியில் போய் நான் வந்து நான் வேலை பார்த்தோம் டபுள் மடங்கு சேலரிக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் சார். அதே ரோட்டில் ஒரு கம்பெனிக்கு 100,000 ரூபா சேலரிக்கு அப்ளை பண்ணி நான் அப்படி அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஒரு அந்த வேலை கிடச்சின்னா அங்கே தான் செய்யிருந்திருப்பேன். தட் டைம் வந்து 12,500 ருபீஸ் சேலரி போய் அப்புறம் 20,000 ருபீஸ் சேலரிக்கு வேறு ஒரு கம்பெனிக்கு போய் ப்ளஸ் 1,00,000 ருபீஸ் சேலரி கிடச்சிருந்தேன், நான் துபாய் விட்டு வந்திருக்க மாட்டேன் சார். இப்போ நான் துபாயில் இந்த மாதிரி படத்தை நித்தில ஒருத்தர் எடுத்திருப்பான், வேறு யாரும் நடிச்சிருப்பாங்க, நான் அங்கே பார்த்துருப்பேன் சார். நான் இவ்வளோ தான் அதுக்குள்ளே நடந்திருப்பேன். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும்
ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அது நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைஃப் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுது, அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருந்தால் அவங்களுக்கு அது கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ ஏதோ வகையில் என்னை அதை சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இது நடக்குதுன்னு சொல்லும். ஸோ நான் இதுக்குமே நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். பட் நான் அன்னைக்கு அந்த தெருவில் இருக்கும்போது அந்த மூமெண்ட்டுக்குள்ளே இந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது இட்ஸ் சர்ப்ரைசஸ் மீ. மற்றபடி அப்புறம் இந்த மோட்டிவேஷன்ஸ்லாம் உண்மையாகவே அவ்வளோ ஒர்த் இல்லை சார். நான் மட்டுக்காக ஒரு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். என்கிட்ட யாராவது கேள்வி கேட்கும்போது என் லைஃப்லேருந்து நான் அனலைஸ் பண்ணதை நான் வெளியே சொல்கிறேன். மற்றபடி அது அது வந்து அதில் வந்து எந்த மோட்டிவேஷன்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. பட் பீங் அன் ஆக்டர், நான் ஒரு விஷயத்தை பேசும்போது நான் அட்ரஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் ஆல், தட்ஸ் மை ப்ராக்டிஸ், தட்ஸ் ஆல். மற்றபடி ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி திங், ஐ எம் ஜஸ்ட் பி தேர் அண்ட் விட்னஸ் இட். தட்ஸ் ஆல் சார், தேங்க் யூ. ஒரு பதில் இருப்போது அதை அவர் சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி இந்த நான் லிவிங் திங் பற்றி பேசியிருந்தீங்க, இந்த லக்ஷ்மி. அது நான் முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த இந்த யூனிவர்ஸில் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது அப்படி தான் நான் பிலீவ் பண்ணுறேன். அது எங்கே யாருக்கு எதுக்காக அப்படிங்கிறது மட்டும்தான் இது. அப்படி தான் லக்ஷ்மி என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஸ்பூன் ஃபோர்க்கை வச்சு நான் ஒரு படம் ஷார்ட் பண்ணியிருந்தேன். அது பன்னியாரம் பார்த்தீங்கன்னா கார் அப்படி இருக்கும், காஸ்டவேல வில்சன் பால் அவனுக்கு ஒரு உயிர் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஒரு ஃப்ராங்க் வீடியோ பார்த்தேன், யாரோ பாட்டு கேட்டுருப்பாங்க, தெரியாமல் அவங்களோட போய் இயற்கைபிள் அந்த டப்புன்னு கட் பண்ணிவிட்டு புதுசாக கொடுத்துட்டு இருந்தேன். டப்புனு அது மாதிரி ஒரு லேடி பாட்டு கேட்டுருக்காங்க, டப்புன்னு கட் பண்ணிட்டான் அந்த ஒயர், கட் பண்ணிட்டான், கட் பண்ணிட்டு புதுசாக தூக்கி அடித்தாங்க. என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததுரா, இறந்து ஒரு மாதம் ஆச்சு, நான் அவன் நினப்ப வச்சுட்டு கட் பண்ணிட்டேன்னு சொல்லி கடுப்பாயிட்டாங்க. அது அவங்களுக்கு உயிர் அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்னன்னா எப்படி சார் நீங்கள் இந்த ஸ்டோரியை கன்வின்ஸ் பண்ண, இந்த ஸ்டோரியை மகாராஜா ஸ்டோரியை விஜய் சாருக்கு எப்படி சார் கன்வின்ஸ் பண்ண? சாருக்கு ஒன் லைன் சொல்ல முடியுமா? அந்த கன்வின்ஸ் பண்ணுற அந்த ஒன் லைன் ஜஸ்ட் ஒன் லைன். அப்படி இல்லை சார், நான் அவர்கிட்ட நிறைய பண்ணிகிட்டே இருந்தேன். நான் லாஸ்ட் வெர்ஷன் சார்தான் சொல்லியப்பா ஷூட் போகலாம், டைம் ஆச்சு, இது எனக்கு டைம் கொடுத்தா இன்னும் ஏதாவது இன்னும் மாற்றி மாற்றி எழுதிட்டே இருக்கும்னு சொல்லி இருந்தேன். சொன்னால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஷூட் போகிறதுக்கு ஒன் வீக் முன்னாடி மபி ரீரைட் பண்ணோம், உட்காந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சில விஷயங்கள் மாற்றணும், சில விஷயம் இது சாருக்காக நம்ம சார் பண்ணால் நல்லாயிருக்குன்றதுக்காக நம்ம ஒன்று பண்ணோம் இல்லையா, ரெண்டு உட்காந்து சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஷூட் போகிறது ஒன் வீக் முன்னாடி தொடர்ந்து உட்காந்து ஒர்க் பண்ணி அடுத்து ஷூட், அது எல்லாருக்கும் நடக்கும் நினைக்கிறேன். ஸோ நான் ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்ணிட்டேன். இல்லை இப்போ அப்படி மீன் பண்ணல, ஒரு கதையை ஜென்ரலாக எழுப்போம், சில சமயம் கதை எழுதும்போது ஒரு ஹீரோக்கும் எழுதுவாங்க. இப்போ மோகன்லால் சாருக்கு, அம்புடி சாருக்கு, ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, இப்படி ஒரு ஆக்டருக்கு எழுதும்போது நம்ம அவருடைய ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க, நமக்கு அதை சீன் எழுதும்போது அதை பேஸ் பண்ணி வந்துடும். ஓகே, ஜென்ரலாக ஒரு ஆக்டர் இல்லை ஒரு கதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்டரை பார்க்கணும், அந்த ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு டைமிங்ஸ் ஏதாவது ஒன்று மாற்ற வேண்டியிருக்கும், இல்லாட்டி ஆக்டர் மொத்தமாக அந்த கதைக்காக மாற்ற வேண்டியிருக்கு, இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டுமே நடக்கும் ஒரு படத்தின் ஜென்ரலாக நடக்கும். சார் ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்கும் டைரக்டருக்கு ஒரு புது கதையாக வர? இட்ஸ் எ பிஸ்னஸ் சீக்ரெட், டிபெண்ட் சார். சார் இல்லை இல்லை ஜென்ரலாக என் வாழ்க்கையில் அது சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்குது சார், ஒவ்வொருத்தரும் நம்மளும் ஒரு ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்குது. இப்போ உங்கள் லைஃப்பில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுங்க, ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹாவ் இன் யுவர் லைஃப், உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? சும்மா சொல்லுங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், அவ்வளோதான் சார், ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், ஃபோர் சிக்ஸ் செவன் பீப்புள், ஒரு ஏழு பேர் பழச்சோங்க சார். ஆனால் அந்த ஏழு பேர் ஒரே கேரக்டர் இல்லையில, ஏழு பேர்ட்டு ஒரு விஷயத்தை பேசும்போது நீங்கள் வேறு வேறு ஆளாக தானே பேசுவீங்க, அதில் யாரோ ஒருத்தர் க்ளோஸாக இருப்பாங்க,
ஒருத்தர் தள்ளி நிற்பாங்க அப்படின்னு வேறு வேறு நபர்களாக இருப்பாங்க இல்லையா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க எல்லாம், ரொம்ப வருஷமாக பழக்கம் தானே, ஆனால் ஏழு பேர் வேறு வேறு தானே. அப்போ எவ்வளோ பேர்கிட்ட கதை கேட்குறோம், அவங்க எவ்வளோ பேர் வேறு வேறு இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரே ஃபார்மில் ஃபாலோ பண்ண முடியாது சார். சம்டைம்ஸ் சம் எனர்ஜி, சம் பீப்புள் த வே தே பிஹேவ், சம்திங் சம்திங் அந்த மாதிரி இருக்கும். சம் பீப்புள் அவங்க கதையை ஒரு நிமிஷத்தை சொல்லிடலாம், சம் பீப்புளுக்கு ஃபைவ் அரை மணி நேரம் ஆகும், சில பேருக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும், சில பேர் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும், சில பேர்லாம் ஃபைவ் ஹவர்ஸ் தான் சொல்லுவாங்க. நான் வெற்றிமாறன் சாரை ஃபஸ்ட்டு வடசனில் நான் அடிக்கிறேன் சார். நான் வெற்றிமாறன் சார் நான் பார்க்கும்போது அவர் வந்து எனக்கு வந்து கதை சொல்கிறான் போச்சு, வடசனை கதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு. அமீர் சார் ரோல் நான் பண்ணுறாரு அது வடசனில், ராஜன் கேரக்டர் நான் பண்ணுறாரு. அப்போ போனேன் சார், வெற்றி சார் வந்து ரொம்ப நேரமாக ஒரு பேப்பர் தேடுறாரு, சேது ஒரு ஃப்ளோ சார்ட்டு ஃப்ளோ சார்ட் தேடுறாரு சேது. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு புரியும்னு. இல்லை இல்லை சேது நான் ஒரு விஷயம் தான் தேடுறாரு தேடுறாரு. ஒரு தேடி ஒரு டென் மினிட்ஸில் ஒரு பேப்பர் எடுத்தது தான் ஃப்ளோ சார்ட்டு. அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்டோரியை ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சொன்னார். டி அது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஸ்டோரி புரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு வே ஆஃப் டெய்லிங் இருக்குது, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, நம்மளும் எல்லாரையும் ஒரே மாதிரி ரிசீவ் பண்ண முடியாது, அட் பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். புரிஞ்சுதா சார்? இப்போ அவர் இப்போ இவர் ஒரு இப்போ இவர் என் ஃப்ரெண்டு, அவர் என் ப்ரொடியூசர், அவர் என்ன சொல்கிறாரு சார், நான் ஒரு கதை கேட்டேன் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, ஒரு ஒன் ஹவர் கேட்டால் சரியாகிடும் சார் அப்படின்னு சொல்கிறேன் சார். வந்தவுடனே அவர்கிட்ட வந்து ஐடியாவாக ஒரு ஏன்னா ஒன் ஹவர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது, ஐடியாவும் ஃபைவ் மினிட்ஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிவிடுங்க, தென் கதையை அப்படியே கேட்போம். சில சமயம் அப்படி தோணும், சில டேரக்டர்ஸ் விரும்புவாங்க சார் நான் ஸ்லோவாக போகிறேன் நீங்கள் அப்படியே கேளுங்க ப்ளீஸ், இல்லாட்டி என் ஸ்டோரி ஸ்பாயில்டாக நினைப்பாங்க. அப்போ நம்ம டைம் இருந்தால் உட்காந்து கேட்போம். இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் வேறு வேறு ஃபார்மில் இருக்கும். இல்லை கைதி ஒன்றில் நான் இல்லை, நான் செத்துட்டேன். ஸோ மேபி லோகேஷ் ஏதாவது ஃபேண்டஸி எலிமெண்ட் எழுதுனா உண்டு, ஃபேண்டஸியில் தான் சந்தனம் வர முடியும்னு நினைக்கிறேன். சந்தானம் இல்லை, அது சந்தனம், சந்தனம் ஐ டோன்ட் நோ, பட் ஐ வில் நாட் டூ எனி மூவ் வில்லன்ஸ், ஐ ஸ்டாப் டூயிங் இட். ஆ மனசிலாம் சொல்லுங்கள் சார், நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை சார், மலையாளத்தில் நீங்கள் பேசலாம் தமிழ் நான் பேசினா, அதில் காலங்காலமாக இருக்கிற ஒரு பாக்கியம் நம்ம ரெண்டு பேருக்கும் இல்லை சார். அதனால் வந்து உங்க பேர் என்ன பிரதர்? நிபின். நான் வில்லனை ரொம்ப சூஸியாக பண்ணேன் சார் நான். ஓகே, அப்புறம் நான் நிறைய ஹீரோக்கள் படம் பண்ணுறதுனால நான் வில்லன் ஆகும்போது அவோஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் சார். ஸோ வில்லனாக இருக்கும்போது கூட என்ன சில சார் எனக்கு கேள்வி வரும், ஏன் வில்லன் எல்லா படத்துலையும் கோபமாகவே இருக்கிறாங்க, அவன் லைஃப் என்ஜாய் பண்ணவே மாட்டானா, அவன் லைஃப்பில் ஜோக் இருக்காதா, காமெடி இருக்காதா, எனக்கு பெரிய கேள்வி இருந்தது, அவனை டைமிங் சேஞ்ச் இருக்காதா அப்படின்னு எனக்கு இருந்தது. அதனால் நான் அதை என்டர்டெயின் பண்ணவும் ட்ரை பண்ணேன். அதனால தான் நீங்கள் பவானி பார்க்கும்போது சரி, பேட்டையாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, ஐ ட்ரை டு என்டர்டெயின், இல்லை ஜவானாக இருந்தாலும் சரி என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என்னை பார்த்து அவ்வளோஷன் ஆகிடக்கூடாது. ஆனால் என்னை வச்சு ஹீரோ பண்ணுற ப்ரொடியூசரோட ஃபிலிம்ஸ் வந்து பாதிப்புறோம். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன். அப்புறம் ரெண்டாவது வந்து சார், ஒரே மாதிரி போயிட்டுருக்கு லைஃபு, கொஞ்சம் நம்மளால் எதாவது முடியினா நம்மளை நம்மளே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு எதாவது ஒன்று ட்ரை பண்ணுறதா சார். அது 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 என்ன ஃபார்மில் சொல்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு பட், ஆனால் அது ஒரு இப்போ நான் பயந்துக்கிட்டே எப்படி சார் இருக்கிறது, லைஃப் போயிட போகுது விட்டா அவ்வளோதான் அப்படின்னு பயந்துகிட்டே வாழ்கிறதான்னு இருக்குது. அதை விட வாழ்ந்தான் அப்படின்னு இருக்கிறது பெட்டர். ஓகே, ஒருத்தர் வந்தான், ஓகே அவன் இப்படியானா இந்த மரத்தை தவனா அந்த பள்ளத்தில் குதிச்சான் அந்த மேட்டில் ஓடனான்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது அந்த மாதிரி வாழ்ந்தேன்னு ஒரு
அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு மேக் மை செல்ஃப் ஹாப்பி. தட்ஸ் ஆல்ஸ் பெரிய ரீசன், ஒன்றுமே இல்லை சார். ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் இட், ஐ ஜஸ்ட் விஷ் ஃபார் இட். நான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதை செய்யிஞ்சேன். செய்யும்போது சின்ன வயசுலேருந்து இல்லைனா பார்க்குறமே ஏன் கோபமாகவே சுற்றுறானுங்க அப்படியே இருக்கே. அதனால் அதை எனக்கு இன்னும் வந்து என் படங்களில் வந்து வில்லனுக்கு இன்னும் லவ் சாங்லாம் வச்சா நல்லா இருந்திருக்குமே கூட யோசிச்சிருக்கேன் நான். ஆ பேரில் அவர் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, நான் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். இது என்ன இருக்குது, ரெண்டு பேர் வில்லனுங்கிறது என்ன சார்? நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், அதை நான் சொல்கிற வில்லன். ஐம் நாட் சேயிங் லிட்ரலி பேட். சந்தன மாதிரி ஒரு ஆளையோ பவானி மாதிரி ஒரு ஆளையோ நான் சொல்லலை. என்ன நான் ஒரு கருத்தை நம்புகிறேன், நீங்கள் அது ஒரு கருத்தை பிடிக்கல. ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டில் ஏதோ சண்டையில் நீங்கள் எனக்கு இல்லைனாவும் நான் உங்களுக்கு இல்லாமல் மாறி போயிடுறேன். அந்த மாதிரி கதைகளும் வரலான்னு சில சமயம் தோணும் எனக்கு. ஓகே எனக்கு ஆகிரகம் ஒருபாடு உண்டு சார். சார் இப்போ நான் சொல்ற பதில் டாக்டர் பத்தி, நான் நிறைய மைல் ஸ்டோன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கதான் நான் நம்புகிறேன். கடைசி விவசாயி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் சார். சூப்பர் டீலர்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட். சீதர் காரி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட். இந்த மாதிரி மைல் ஸ்டோன் ஃபிலிம்ஸ் நான் நம்புகிறேன் சார். 96 நான் நம்புகிறேன் சார். விக்ரமே தான் நான் நம்புகிறேன் சார். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு இதுக்கு நான் நிறைய சூது கோம்பு இருக்குது சார். இந்த மாதிரி நிறைய இருக்குது சார். அதாவது அதாவது கேட் சார். சம்டைம்ஸ் சில படங்கள் வந்து பெருசாக மக்களால் கொண்டாடப்பட்டு பெரிய வரவேற்பு வருது. மகாராஜுக்கு அப்படி நடந்ததில் பெரிய சந்தோஷம். மகாராஜு ஒர்த் ஃபார் இட். இந்த படத்தை ஒருத்தர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு, அவர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, ரொம்ப ரசித்து ரசித்து எடுத்திருக்காரு. திஸ் ஃபில்ம் இஸ் ஒர்த் ஃபார் இட். ஆனால் இந்த படம் இந்த பிளானில் இல்லை சார். இந்த சக்ஸஸும் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லை சார். வி டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச் சக்ஸஸ். நிச்சயமாக கிடையாது. எனக்கு இது மாதிரி பேசுறது ரொம்ப கூச்சமாக இருக்கும் சார். எப்படி பேசுறதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். ஃபஸ்ட் டைம் இதுக்கு நான் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒன்று இந்த படத்து மேலே நித்தில் வச்சுருந்த பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷனு, என் ப்ரொடியூசர் வச்சுருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ நான் ஜென்ரலாக ஒரு 4 இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கு மேலே இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு ரிப்பீட்டேஷன் ஆஃப் சேம் க்வெஸ்சன்ஸ் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்குமா? ஒவ்வொரு பதிலுக்கு ஒரு ஒரு கேள்விக்கும் வேறு வேறு பதிலை தேடிக்கிட்டே இருக்கும். சேம் க்வெஸ்சன்ஸாக இருக்கும், பட் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கணும், வேறு பதில் தேட ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி மோசமாக ஃபெயிலியர் ஆகிடும். அது சேம் பதில் வந்துடும் பல சமயம். அதனால் மோஸ்ட்லி ஒரு 4-5 இன்டர்வியூஸ் மேலே போதும் அப்படின்னு நினச்சிப்பேன். பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நித்திலன் அண்ட் சுதன் சார், நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு இவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. இது நடந்துருச்சு, எங்களுக்கும் இது எதிர்பார்க்கல. நீங்கள் படம் வந்து 6 நாளா சார் 8 நாளா சார் 6 டேஸில் 50 crores தாண்டி போகுதுங்கிறது அப்படின்னு நான் இந்த நேரத்துக்கு இந்த மக்களுக்கு இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எவ்ரிபடி ஏன்னா எனக்கு பயம் இருந்தது சார். எலெக்ஷன் ரிசல்ட் வேறு வந்துச்சா? ஸோ நாடு பெரும் கொண்டாடத்தில் இருக்க போதா, என்ன நடக்க போதுன்னு தெரில. பக்கத்தில் வேறு வருது தாங்குமா அப்படின்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இப்படி ஓடுனதில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சார். ஓகே சார். அப்புறம் எல்லா படமும் இப்படி ஓடணும் எல்லாம் நடனன்ற ஆசை சார். எனக்கறியல As a woman, what I'd like to say is, എന്റെ എത്ര പേര് ഇവിടെ പടം കണ്ടു എന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷെ അതിന്റെ ലാസ്റ്റിൽ പറയുന്ന ഒരു വേഴ്സ് ബേസിക്കലി നമ്മുടെ ലൈഫിൽ എത്രയോ ഇതുപോലെ ഇൻസിഡൻസ് സംഭവിച്ചിട്ടുണ്ട്. വേർ ദെർ ഇസ് എ പ്രേ ആൻഡ് ദെർ ഇസ് എ പ്രെഡിറ്റർ. പക്ഷെ ഹൗ ഓഫൻ ഡസ് ദി പ്രേ ആക്ച്വലി ഗെറ്റ് ടു സീ ദ ഫേസ് ഓഫ് ദ പ്രെഡിറ്റർ ആൻഡ് നാല് വാക്ക് അങ്ങോട്ടേക്ക് പറയാനുള്ള ഒരു അവസരം എത്ര പേർക്ക് കിട്ടിയിട്ടുണ്ടാവും? റൈറ്റ്. സോ ഓൾസോ ദ വേ ഇൻ വിച്ച് ഷീ സേസ് ഇറ്റ്. റൈറ്റ്. ഞാൻ നിങ്ങൾ എനിക്ക് ദാനം ചെയ്തല്ല ലൈഫ്, ഞാനാണ് നിങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ട് ഇങ്ങനെ പിച്ചിപ്പെടുവ അത് മാതിരി പേസ്റ്റല്ല. ரொம்ப பவர்ஃபுல்லாக தோணிச்சு. ஸோ தெர் இட் ஜஸ்ட் டூ மெனி ரீசன்ஸ் ஃபார் மீ டு ஹாவ் ஃபால் இன் லவ் வித் த ஸ்கிரிப்ட் இன் இட்செல்ஃப் இல்லை. പക്ഷേ ഇതിൻ്റെ ക്ലൈമാക്സ് എങ്ങനെയാണ് എഴുതി വരാൻ പോകുന്നതെന്ന് സത്യം പറയണമെങ്കിൽ ക്ലൈമാക്സ് ഷൂട്ട് ചെയ്യുന്ന സമയം വരെ
ஆருக்கும் அறியல இதான சத்தியம். இட் வாஸ் நாட் ரிட்டன், இட் வாஸ் ரிட்டன் ஆன் தி ஸ்பாட். ஸோ அங்கே ஒரு அது அதாவது ஆ ஒரு கல்பினேஷனிலேக்கு ஈ படம் வரா தீர்ச்சையாயிட்டும் அதுன்ற ஒரு யூனோ வலிய ஒரு டூல் அது இதயத்தின் கையில் தண்ணியான நித்தலின் கையில் தண்ணியானது. அண்ட் ஈஸ் எ பிரில்லியன்ட் ரைட்டர். ஹீ த வே ஹீ இமேஜின்ஸ் திங்ஸ் ஆல்சோ ரைட் டு கம் டு தட் கன்க்ளூஷன். ஸோ ஐ ஃபெல் தட் வாஸ் த மோஸ்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மூமெண்ட்ஸ் ஃபார் மீ இன் த ஃபிலிம். அண்ட் ஈவன் ஏ கே செய்திருக்கிற ரோல், அனுராக் கஷ்யப் சார் செய்திருக்கிற ரோல், இன் தி எண்ட் யூ டோன்ட் ஈவன் நோ வெதர் டு ஆக்சுவலி ஹேட் ஹிம் ரைட், யூ கைண்ட் ஆஃப் ஃபால் இன் லவ் வித் தட் கேரக்டர் இஸ் வெல். ஸோ இட்ஸ் நாட் வெரி ஆஃபன் தட் யூ கம் அக்ராஸ் அ ஸ்டோரி தட் இஸ் ஸோ பவர்ஃபுல். ஸோ ஃபார் மோர் ரீசன்ஸ் தென் ஒன் ஐம் ஜஸ்ட் டு ஆனர் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அதான சொல்லி பக்ஷே ஃப்ரம் அ உமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், ஃப்ரம் அ கேர்ள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஐ ஹாவ் டு தெர் ஆர் விமன் ஹியர் பட் நோபடி ஆஸ் அ உமன் எனி ரெலவென்ட் கொஸ்டின்ஸ் விச் இஸ் ரியலி ரியலி சேட். பட் தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின் ரெகார்ட்லெஸ். பட் ஐ ஃபீல் திஸ் இஸ் எ வெரி வெரி நம்ம படத்தின் பல காரியங்களும் ஞாபகம் அட்ரஸ் செய்யுண்டு. பட்சே ஆ குட்டி பரையிற நாலு லைன்ஸ் சத்யம் பரணி ஒரு ப்ரொமோஷனிலும் ஒரு சக்ஸஸ் மீட்டும் ஞாபகம் அது அட்ரஸ் செய்யிட்டுள்ள ஆ குட்டி ஆ അയാളുടെ നേർക്ക് നോക്കിയിട്ട് പറയുന്ന ആ നാലഞ്ച് വാർത്തകൾ ഭയങ്കര പവർഫുള്ളാണ്. ആൻഡ് നോ ഗേൾ ചൈൽഡ് ഐ തിങ്ക് ഹാസ് ഗോട്ടൺ ദാറ്റ് ഓപ്പർച്യൂണിറ്റി ടു ആക്ച്വലി ലുക്ക് അറ്റ് ദ പ്രെഡേറ്റർ ആൻഡ് സേ ദീസ് വേർഡ്സ്. ഐ വിഷ് എവരി വുമൻ ഹാഡ് ദാറ്റ് ഓപ്പർച്യൂണിറ്റി. Maybe 200%. அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு சார், ஒன்றும் இல்லை சார். ஒரு விஷயத்தை பண்ணி பண்ணி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகல சார். அதை தாண்டி ரிஸ்க் எடுக்கும்போது ஏற்பட்ட அந்த வூண்ட் இருக்குல்ல சார், அதோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் மிஸ்டேக்ஸை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரோம் சார். பட் தட் பிகம்ஸ் யுவர் கேரக்டர் சார். இப்போ நீங்கள் வந்ததுலேருந்து கேள்வி கேட்டே இருக்கீங்கல்ல, தச்சு ஒரு கேரக்டர் ஆகிடு. ஆனால் அது ஒரு ஒரு கேள்வியும் நீங்கள் ரொம்ப அழகாக கேட்குறீங்க, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கேட்ட எந்த கேள்வியும் வந்து ஹர்ட் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல, அண்ட் அதை ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப நல்லா அண்ட் ஐ லைக் தி லாஸ்ட் க்வெஸ்சன். ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு ஒருத்தரோட ப்ராக்டிஸ் இருக்குது லைஃப். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கும். நான் இது நம்புவேன் சார், சில சமயம் வந்து என்னோடய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நான் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எங்கே தொடங்கிச்சுன்னு நான் அப்பப்போ அனலைஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி எல்லாமே சின்ன வயசில், இப்போ நாங்கள் ஸ்கிரிப்டில் இவங்க ஒரு வேலை பார்க்குறாங்களே, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பெரிய விஷயமாடி ஒரு சின்ன விஷயத்தை வந்து முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க, அப்படி தானடா? அந்த மாதிரி லைஃப்பில் வந்து பெரிய விஷயமாடி சின்ன விஷயம்லாம் ரிஜிஸ்டர் ஆகிட்டே வருதுன்னு நான் நம்புகிறேன். அது ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒருத்தர் ரிஜிஸ்டர் ஆகிட்டே வருது. சம்டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரி நிறையா விஷயம் என் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிருக்கு சார், நான் நினச்சி பார்த்துக்கணும். ஸோ லைஃப்பில் லீட் சீன்ஸ்லாம் நிறையா இருக்குன்னு நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். ஓகே விஜய் சார், ஜவான் மூவிக்கு அப்புறம் நீங்கள் அந்த டைப் காஸ்ட் வில்லன் ரோல்ஸ் பண்ணதில்லை? ஜவான்னால கிடையாது சார். நான் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை வில்லனாக கேட்டாங்க சார். ஸோ அது வந்து அது எப்படி சொன்னால் சரியாக வருது இல்லை, நான் பதிலாக சொல்லிட்டேன் நான். அது சில பேருக்கு அது புரியல, நான் எதுக்கு வில்லனாக பண்ணேன்னு புரியல. ஒரு சீசன் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன கேம் சின்ன சின்ன இதுக்கெலாம் இது அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் எமோஷ்னல் பிளாக்மெயிலாக இருந்தது, அதனால் வந்து சார் என்னோடய கேள்வி, அப்படி ஒரு முடிவு நீங்கள் எடுத்தீங்க, அப்புறம் ஏன் சார் இந்த மமுகாவோட டர்போ ஒத்துக்கிட்டேன்? டர்போ என்ன ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்க, என்ன கேள்வி இது? இல்லை லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வரீங்க, மமுகா எனக்கு பிடிக்கக்கூடாதா சார்? இல்லை அதில் சார், அதான் எனக்கு அவர் பிடிச்சிருச்சு சார், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார். ஆண்ட்ரோ செட்டில் ஃபோன் பண்ண சார், என் டேரக்டர் நான் இந்து இங்கே தான் இருக்காங்க, 19 இயர் பண்ணாங்க, அவங்களை ஸ்டேஜ் விட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரோ செட் வந்து எனக்கு இங்கே வந்து என்னை நல்லா பார்த்துட்டாரு, எனக்கு சாப்பாடு போட்டார், சூப்பராக பார்த்துட்டாரு. அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி மம்முக்கா பேசுன்னு சொன்னார் சார். மம்முக்கா நான் பேசினேன், விஜய் எனக்கா இந்த மாதிரி வாய்ஸ் ஓகே சார். ஓகே சார். ஸோ நான் பேசினேன் அவ்வளோதான். அங்கே டைரக்டர் வந்தார், இட்ஸ் எ ரெஸ்பெக்ட் வாட் இஸ் தேர் சார். நீங்கள் மம்முக்கா ஃபேனா? இல்லை எல்லாருடைய ஃபேன் ஒன்றும் சார். நல்ல சார், எப்பயுமே சார் நான் இது நம்பர் வச்சுக்கோங்க சார்,
எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், நேற்று சினிமா யாரெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். நான் இந்த எங்கே ஒரு இன்டர்வியூவில் சொல்லுங்கள் சார், காத்தாவில் ரெண்டு காசு கொடுத்து அதிரப்பள்ளி போயிருந்தபோது மம்முட்டி சார் இருக்காருன்னு சொன்னாங்க அந்த ரிசார்ட்டில், அபவுட் லீவ். ஸோ நான் கேட்டேன் சாரை வந்து பார்க்கலாமா கேட்டு டேக் ஒரு ஃபோட்டோ. என்னென்னா அது ஒன் வீக் முன்னாடி தான் மம்முட்டி சார் பண்ண மறுமலர்ச்சி தமிழ் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தை நான் பையன் அந்த படத்தை ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருமே ஹீரோ தான் அந்த படத்தில், ரஞ்சித் சாரும் சரி மம்முட்டி சாரும் சரி ரெண்டு பேருமே ஹீரோ தான். அதை சும்மா வந்து என் குழந்தைகள் போட்டு காமிச்சு இந்த படத்தை ஸ்கிரிப்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒன் வீக்லேயே நான் அவரை பார்த்தேன் நான், அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கேட்டார் இந்த மாதிரி சொன்னாங்க சந்தோஷம். எனக்கு அவர்கிட்ட மெசேஜ் வந்தது, என் ஒய்ஃப்லாம் காமிச்சோம் மம்முடி சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க காமிச்சேன் தேங்க்யூ விஜய்னு ஒரு மெசேஜ் பண்ணது. அதுவும் எனக்கு ரொம்ப நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், கிரேட் பர்சனாலிட்டிஸ், நான் அட்மைர் பண்ணியிருக்கேன். அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க பேசினாங்கன்னா நான் என்னால் முடியும்னா அது எனக்கு சந்தோஷம். டு மேக் மீ ஹாப்பி ஐ டிட் இட். ஸோ டர்போ டூவில் நீங்கள் இருப்பீங்களா சார்? ஓ, உங்களோட இன்டென்ஷன் இதுதான். இன்னும் ஒன் ஹவரில் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது. வேற நிக்கிற மாதிரி விளையாட இல்லை. நான் வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும்தான் சார் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஆக்டரு, நான் நேற்று வந்த பாய் சார், எந்த ஈகோ இல்லாமல் எடுத்து பண்ணும்போது நான்லாம் என்ன சார் இது. ஸோ தி எவ்ரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் ரைட். உங்களோட நான் நேற்று வந்த நான் வேறு லாங்குவேஜில் இருக்கேன். அவர் அதெல்லாம் யோசிக்கல. இதெல்லாம் பண்ணும்போது என்ன மக்கள் இன்னும் நேசிக்கிறாங்கல்ல என்னோட, ஏய் மம்முட்டி சார் எடுத்து பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு மரியாதை என் மேலே வருதில்ல, ஒரு பர்சனல் வருதில்லை, அதெல்லாம் யோசிக்காமல் ஒருத்தர் பண்ணுறாருல்ல. ஸோ பீங் இன் சீன் ஆக்டர் இதை கூட நான் லேர்ன் பண்ணேன்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தானே. அடுத்து யாராவது வராங்க அப்படின்னா அவங்க நீங்கள் வளர்ந்தவங்க எந்த யுகமும் பார்க்காம வெரி குட்னு சொல்கிற மாதிரி தான் அது மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்குது. ஸோ அந்த மனுஷன் கேட்கும்போது நான் எப்படி, எனக்கு மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, மும்பையில் வந்து நான் தங்கின ஹோட்டலில் அங்கே இருக்காருன்னு சொன்னாங்க. நான் வந்து நான் பெர்மிஷன் போய் கேட்டு மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில். என் ஆஃபீஸ் நான் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஒரே கைது பார்க்குறேன். என் விஷயம் நீ கண்டு இல்லை? ஆ, ப்ரூஃப் இருக்கு. நீங்கள் தான் சார் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா? உங்க நான் சிரிச்சு பேசுறேன். ஆனால் அவங்க கேள்விக்கு ரொம்ப வார்த்தையாக ஜாகிரதாக பேசணும், ஈஸியாக இருக்கணும், உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய எப்படி யோசிக்கணும், அந்த மாதிரி ஒரு முறையும் கேமரா முன்னு ரொம்ப பயம் இருக்குது சார். ஒவ்வொரு முறை கேமரா கேள்வி கேட்குது என்ன வச்சுருக்கேன்னு. டேரக்டர் சீன் எழுத சொல்லும் போது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு முறையும் க்வெஸ்சன் இருக்குது சார், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அதனால் வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து போனால் செஞ்சிடலன்ற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருந்ததில்லை சார். இதில் என்ன சார் நான் வந்து பண்ணுறது? ஸோ இட் இஸ் அந்த ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஏன்னா ஒருத்தரால் எதுவும் நடக்கலை சார், இங்கே எல்லாராலையும் சொல்கிறேன். நான் எனக்கு படம் பண்ணேன் சார், உங்கள் முகங்களில் இந்த சந்தோஷம் இல்லை, இந்த லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார், இந்த கேள்வி பதில் செஷனே செத்துடும் சார். புரிதல், இட்ஸ் கிவ் அண்ட் டேக். எனக்கு ரொம்ப நாள் மட்டும் ஒருத்தர் வந்து என்னோடய பிஜு விஸ்வநாத் சொல்லிட்டு, அவர் மலையாளி தான், ஹீஸ் லைக் மை மென்டார், மை ஃபாதர் ஃபிகர் மாதிரி. நானும் அவரும் ஆரம்பம் டைப் படம் பண்ணோம். அவர் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார், விஜய் நீ நல்லா பேசுகிற டயலாக் எடுக்கலான்னு சொன்னார். ஸோ ஆரம்பம் டைப் தான் ஃபஸ்ட் நான் டயலாகு அவரோட சேர்ந்து ஸ்க்ரீன் ப்ளே எடுக்கிறேன் சார். அப்போ அவர் எனக்கு ஒரு தடவை சொன்னார், இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு ரியாக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தோம். அப்படின்னா ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒரு ஊர் ஜனங்க வீட்டுக்குள்ளே கதவு முடிக்கிறாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒருத்தங்க எல்லாம் அந்த கையெழுத்து கும்பிட்றாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், உடனே குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க, அப்பா அவன் யார்? இப்படி அவன் நான் நடந்து வந்து மட்டும்தான் வந்துட்டுருக்கான். ஆனால் ஒரு ஆக்டரையோ ஒரு ஃபில்ம் மேக்கரையோ இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது உங்கள் மூஞ்சில் ஒரு சிரிப்பு வருது சார், அதை விட பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடையாது சார், சத்தியமாக கிடையாது சார். அதை விட பெரிய கிஃப்ட் இல்லை. அதை லூஸ் பண்ணுறதுக்கு எந்த சமயத்துலையும் எந்த ஆர்டிஸ்ட்டும் ரெடியாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். தட்ஸ் கிஃப்ட் சார். கேளுங்க சார். அப்படி ஓ தெரியல அப்படி இருக்கா? இல்லை இல்லை, ஏன்னா எடுத்தவொடனே நான் தான் மகாராஜா சார், கேங்கில் செலவு கூட வச்சுருக்கேன், கேங்கில் செலவு கூட வச்சுருக்கேன் சொல்லிட்டேன் சார். அவர் முடிக்கலன்னு நினைக்கிறேன்
நீங்க யோசிச்சு பாருங்க இந்த கதைக்கு என்ன சார் பாட்டு இருக்கு. ஹூஸ் நாம் த மகாராஜா அண்ட் ஹீஸ் த மகாராஜா பிகாஸ் ஹீஸ் இட் இது ரசிச்சு கேட்ட நீங்க நம்ம மகாராஜா சார் தான் சார். முன்னாடி நிறைய பேர் சொல்லிருக்கேன் எனக்கு வந்து சொசைட்டியில் இது ரொம்ப சீப்பாக பார்க்குறோமோ ரொம்ப லோவாக இருக்கோ அதை முன்னாடி வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு தான் ஐடியா. குப்பை தொட்டி ரொம்ப சீப்பாக பார்க்குறது. ஸோ அது இப்போது சொசைட்டியில் ஒரு ஒர்க் பண்ணுறாருன்னா அது சார்ந்து லோவாக பார்க்குறதுனா அப்படியா சரி ஓகே அப்படியே மகாராஜா. ஸோ அந்த மாதிரி தான் திருடம் பேர் போலீஸு இந்த ஐரணியாக இருக்கணும் அப்படின்றது தான் ஐடியா. குழந்தைவேல்னு ஒரு கேரக்டர் குழந்தை குழந்தைய குழந்தைன்னு ஒரு போலீஸ் இருப்பார் அவருக்கு ஒரு ஸ்டோரி இருந்தது அந்த மாதிரி குட்டி குட்டியாக சொல்லுது. பட் அதை சிலது வந்து எடிட்டிங்கில் டிராஃப்டில் கட் ஆகிடுச்சு சிலது எடிட்டிங்கில் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இதுதான் பிளான் அது. அப்புறம் மகாராஜா டைட்டில் வந்து இதே வச்சிடலான்னு சார் தான் முடிவு பண்ணார் ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணார். ஆசைப்பட்றேன் ஆக்டர் வந்து ஒரு சீன் அவர் வந்து பதினாலு வருஷம் இருக்குது எனக்கு ஒரு வருஷம் தெரியும் அந்த ஒரு வருஷம்ல என்ன எனக்கு கிடைக்குது. ஆனால் அவருக்கு பதினாலு வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை சார். அப்போது எவ்வளோ சீக்கிரம் அந்த கதையை புரிஞ்சுக்கிறோம் எவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல அதுக்கு தான் கேள்விகள் எல்லாமே அதுதான் இம்ப்ரூவிசேஷனுங்கிறதுலாம் அதில் நிறையா செய்யப்பட்டு ஒரு ஒரு 200-300 சொல்கிறோம் இல்லை 10-15 சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க சார். அதில் பாதியில் 70% தப்பாக தான் இருக்கும் குப்பையாக இருக்கும் மேபி 4-5 உட்காரலாம் சார். மற்ற எல்லாமே டைரக்டர்ஸ் தெரியும் இது கதைக்கு செட் ஆகாது தப்பாக இருக்கலாம். பட் பை ஆஸ்கிங் பை டூயிங் சச் திங்ஸ் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஹவு மச் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் த ஃபில்ம் அண்ட் த கேரக்டர். ஸோ அதை வச்சு அவர் எனக்கு வேறு வேறு ஃபீட் பண்ணுவார். இப்போ ஒரு சீனில் செய்யப்பட்டு ஏதோ ஒரு சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது நான் ரொம்ப தப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க சார் அதில் அவர் தெரிஞ்சிடும் எனக்கு கதை சரியாக புரியலன்னு அது கரெக்ட் பண்ணுறது மற்ற சீனுக்கு சேர்த்து சப்போர்ட்டாக இருக்கும் புரியுங்களா உங்களுக்கு டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர் அந்த ஃபில்ம். ஸோ அது ஜென்ரலாக எல்லார்ட்டையும் இருக்கும் நாட் ஓன்லி வித் அன் ஆக்டர் சினிமோகிராஃபர் எல்லா எடிட்டர் எல்லார்ட்டையும் இருக்கும் ப்ரொடியூசருக்கும் சொல்லுவார் ப்ரொடியூசரும் அந்த சென்ஸருக்கு போய் தான் குரங்கு முடிச்சுட்டு அவர் கமிட் பண்ணுறாரு கமிட் பண்ணி அவர் சில விஷயங்களை சொல்லுவார் இதில் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி யாராருக்கு என்னென்ன தோணுதோ சொல்லுவாங்க இதில் தேவையானது தேவையில்லாது எதுன்னு அதை டிசைட் பண்ணுறது தான் டைரக்டரோட வேலை. பட் தியேட்டரில் கண்டப்பிள்ளை மலையாளத்தில் உருவசி ச்சி கழிஞ்ஞால் ஏറ്റവും നന്നായിട്ട് കോമഡി വർക്ക് ഔട്ട് ചെയ്യുന്ന നായികയായിട്ട് തോന്നി. അതിനുശേഷം ഒരുപാട് സിനിമകളിൽ കണ്ടിരുന്നു. ചേച്ചിയുടെ ആദ്യകാലങ്ങളിൽ ബിഗ് ബിയിലൊക്കെ അഭിനയിച്ചിരുന്നു അമൽ നീരദ് സാറിന്റെ ഒപ്പം. ഇപ്പൊ എന്താണ് ആ ഒരു ടീമിന്റെ ഒക്കെ ഒപ്പം കാണാത്തത് അമൽ നീരദ് ആഷിക് അബു? ആക്ച്വലി ഭീഷ്മ പർവം ബിഗ് ബിയുടെ പാർട്ട് 2 ആയിട്ട് അത് അത് ചെയ്യുന്നതിന് മുമ്പ് ബിഗ് ബിയുടെ പാർട്ട് 2 ഉണ്ടാവും പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. പിന്നെ ദാറ്റ് ഡിഡ് നോട്ട് ഹാപ്പൻ. അത് കഴിഞ്ഞിട്ട് പിന്നെ ഞാൻ എൻ്റെതായ ഒരു ട്രജക്ടറിയിലേക്ക് പോയി എന്നാ തോന്നുന്നത്. ദേർസ് നോ ഇറ്റ്സ് നോട്ട് ഡെലിബറേറ്റ് വന്നാലും ചെയ്യും അത്രയുള്ളൂ. മലയാളത്തിൽ അങ്ങനെ വരുന്നില്ലേ കോമഡി സ്ക്രിപ്റ്റുകൾ വരുന്നുണ്ട് പക്ഷെ എന്നാലും മനസ്സിന് പിടിച്ച രീതിയിലുള്ള ഒരു പുതിയൊരു സോർട്ട് ഓഫ് ട്രീറ്റ്മെന്റ് കൂടി ആയിരിക്കണമല്ലോ. ഇറ്റ് ഹാസ് ടു വർക്ക്. വെറുതെ എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്തിട്ട് കാര്യമില്ല. പിന്നെ റൈറ്റ് ടീം ആയിരിക്കണം. ആ ടീമിന്റെ ഒരു ബ്യൂട്ടി ഉണ്ടായിരുന്നു. ദാറ്റ് ഇസ് വൈ ദോസ് ഫിലിംസ് വർക്ക്ഡ് ബിക്കോസ് അവരും ആദ്യമായിട്ട് ചെയ്യുന്ന ഒരു എക്സ്പെരിമെന്റ് ഇറ്റ് വാസ് എ ന്യൂ ഫിലിം ഫോർ മലയാളം അറ്റ് ദ ടൈം. ദാറ്റ്സ് വൈ ഇറ്റ് വർക്ക്ഡ്. മലയാളി ഈസ് ഓൾവേസ് നീഡ് സംതിങ് ന്യൂ. Get to call someone mom. So first of all oru vaara santoshamunde maharaja pole movie bhagavai kandathile. Thank you. And ee kaari korchu munne parayunnu appo malayali aayittu nammude kerala audience parna ed type of movies accept cheyan ready aayittulla audience aanu kerala audience. Ippo korchu munne vandu climax pole mottil ariyade appo engenaani maharaja pole movie kerala audience accept cheyunnu theriyano engenaayirunnu as if manasilayilla there was I was I curious about whether our people will like it or not. Absolutely. Oh, enikoru samshayam irunnu karanam ella reethiyilum it's a film with a soul. It's not just a typical film that you would I don't mean to say that Tamil films always make only mass masala films and we've always accepted it. We like Tamil films with its flavor, like with its genuinity. We've always welcomed such films.
But every once in a while you'll have a film like a Subramani Puram or, you know, something that has more soul in it. This was a mix of the two, which I felt would perfectly work. And obviously at the time you're trying to make a good film. நல்லொரு சினிமா உண்டாக்குவானதான மெயின் ஒரு மோட்டிவ் இல்லை. தெர் இஸ் நோ உத்தேசம். வி நாட் திங்கிங் வெதர் திஸ் இஸ் சம்திங் தட் மலையாளி ஆடியன்ஸ் வில் அக்செப்ட் ஓ தெலுங்கு ஆடியன்ஸ் வில் அக்செப்ட் அங்கே இல்லல்லோ. ஒரு யூனிவேர்சல் ஸ்டோரி பரையா, அது சத்தியசந்தமாய்ட்டு பரையா என்னது மாத்திரம் உத்தேசம். அண்ட் சச் மூவிஸ் ஹவ் ஆல்வேஸ் பின் வெல்கம் பை மலையாளிஸ் எஸ்பெஷலி. வி ஆர் ஹைலி கிரிட்டிக் விஷ்ணு நீங்கள் வந்திருக்க ப்ளஸ் மீடியா people and friends, is everybody, are you okay baby? Yeah, and I love you so much, love you. Thanks for this, thanks for this wonderful session. எல்லாருமே ரொம்ப அழகாக கேள்வி கேட்டீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. தேங்க்ஸ் லாட். அந்த இதெல்லாம் வழியாக தாண்டி மம்தா ஒன்று சொன்னாங்களே, இங்கே வந்து நீங்கள் படத்தை பார்க்குறதும் நீங்கள் அதை அணுகிற விதமும் வந்து, என்னோடய படம் வந்து பன்னியாபுரத்தி வந்து கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செலக்ட் ஆகுது, அது வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. நான் படம் சான்ஸ் நான் நடிக்க ட்ரை பண்ணிருக்கும்போது இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ புரிய சப்டைட்டில் போயிடும். அப்போது ஒரு நாள் நான் டிசைட் பண்ணேன், மலையாளத்தில் நிறைய நல்ல படம் வருதுல்ல, அது நமக்கு இன்னொரு சப்டைட்டில் புரியும்னு சொல்லி நான் கொஞ்சம் மலையாள படம் அங்கே ஸ்ட்ரீ வீடியோஸ் ஒரு வீடியோஸ் நம்ம நான் மாதிரி இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன், நான் இது ஸ்ட்ரீ வீடியோஸ் ஒரு வீடியோ அந்த மலையாள படமாக கிடைக்கும். அப்படி வாங்கி தொடர்ந்து ஒரு 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 10-15 மலையாள படமாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் கல்ச்சர் இருக்குது, மொழியும் புரியும், சப்டைட்டில் பார்க்க வேண்டாம், ஆக்டர் தான் நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி நான் பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் நான் வேற சொல்ல வரல. நான் சி பினரா விஜயன் சாரோட ஒரு 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 ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன் சார். ஒரு சிஎம் வரும்போது எந்த சத்தம், ஒரு பெரிய பில்டர் எதுவுமே இல்லை, அவர் வாட்டுக்கு வந்தாங்க, நான் மேடையில் இருந்தேன், இன்னசென்ட் சார் இருந்தார் என் பக்கத்தில். அவர் கேட்டால் விஜய்க்கு போனோம் இல்லையா அப்படின்னா, ஆமாம் சார் ஃப்ளைட் சார். இல்லை சிஎம் இருக்கிற ஸ்டேஜில் எனக்கு ஃப்ளைட் இருக்குன்னு எனக்கு முக்கியம் கொடுத்து விஜய் நீங்கள் பேசிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எந்த விதமான ட்ராவும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது. நான் அது லைஃப்பில் வந்து நான் இப்படி ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடரை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அமைதியாக நடந்தது வந்து எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம். இப்பயும் நாங்கள் சினிமாவில் வந்து ஒரு அரசியல் இன்னும் ஒரு சீன் எழுதுனா அதுக்கு நாங்கள் எவ்வளோ பில்டப் எழுதணும்னு இருக்கு. ஓகே ஓகே, நான் வேறு யாரையும் சொல்ல முடியாது, அதனால் சிம்பிளாக சொல்கிறேன். ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது நேரடியாக நான் அனுபவப்பட்டது அதுதான். ஸோ தட் வாஸ் அ வெரி குட் மூமெண்ட். அந்த இதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.